இது அடுத்து லேபிள் அப்படின்ட்டு ஹாஸ்டரோட ஒரிஜினல்ஸ் டைரக்டர் அருண்ராஜா காமராஜா சார் டைரக்ஷன் ஒரு மாஸ்டர் மாதிரி, அதை விட ஒரு 10 மடங்கு பயங்கரமான ஒரு ஒரு சீரீஸ் அது. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டே எழுதி வாங்கிட்டாங்க, தம்பி இது ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நீ வந்து மூஞ்ச வெளியவே காட்டக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான், மற்றபடி எதுவும் இல்லை. ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா மாஸ்டரில் நீங்கள் எப்படி வந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த ஒரு 7 நிமிஷம் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தெரிஞ்சினோம். ஸோ இதுக்கு உள்ள ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது நீங்கள் பார்க்கும்போது. அதுக்கு தான் யாரும் ஒன்றும் கோச்சிக்காதீங்க. அண்ட் நான் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி, நீங்களாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து. நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமே என்னன்னா, நான் நிறைய ஆடியோ லான்ச் போவேன், நிறைய பேர் பேசுவாங்க, அந்தந்த ஒரு ஒரு பர்சன்ஸ் லைக் ரொம்ப ரொம்ப மக்களுக்கு தெரிஞ்சவங்க பேசும்போது அவங்க ரொம்ப ஆடியன்ஸில் ரொம்ப சந்தோஷமாக என்கரேஜ் பண்ணி கையெல்லாம் தட்டி நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய இவ்வளோ அழகான ஒரு படத்துக்கு பின்னாடி, ஐ மீன் சாரி, எங்களுடைய இவ்வளோ அழகான ஒரு படத்துக்கு பின்னாடி இவ்வளோ டேலண்ட் வேலை பார்த்துருக்காங்கன்னு எனக்கு இங்கே வந்தப்புறம் தான் தெரியுது. அவங்களுக்கு என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க பேசின ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு பேருக்கும் கைத்தட்டி கைத்தட்டி அவங்கள என்கரேஜ் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் கைத்தட்டி எல்லாமே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், நீங்களாம் ரொம்ப 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 என்கரேஜிங்காக நீங்கள் இவ்வளோ நாள் இருந்து பொறுமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நான் என்னுடைய நான் எப்போவுமே வந்துட்டு நான் என் வாழ்க்கையிலே இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு ஆடியோ லான்ச்லேயும் பேரை எழுதி வச்சு அவங்களை நான் பாராட்டினதே இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப பாராட்டணும்னு தோணுது. ஏன்னா ஒரு படத்துடைய வெற்றிக்கு பின்னாடி நடிகர்களும் மெயின் டெக்னீஷியன்ஸ் மட்டும் கிடையவே கிடையாது. அந்த முகம் தெரியாத அந்த ஒரு சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ் தான் ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ அவங்கள அவங்க எல்லாரு பேரையும் சொல்ல முடியாது, அதோடைய மெயின் டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு மட்டும் நான் ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு என்னுடைய எடிட்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். முகன்வேல் ப்ரோ, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுடைய கட்ஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் எந்த தப்பு பண்ணாலுமே வந்து உங்களுடைய எடிட்டிங்ல தான் நீங்கள் அங்கங்கே அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும், எங்களோட தப்புக்குள்ளேயும் மறைக்க முடியும். அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி வேணால் மாற்றி மாற்றி ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்கு ஒரு நல்ல எடிட்டர் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் மியூசிக் டைரக்டர் திவாகரா தியாகராஜா ப்ரோ, வெரி ஹாப்பி ப்ரோ, எனக்கு தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் ஆடுவேன் தெரியும், நான் சிரிப்பேன் தெரியும், நான் சுத்தி சுத்தி லவ் பண்ணுன்னு தெரியும், ஆனா அதுக்கான நல்ல பாடல்கள் தான் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் நம்ம படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனே உங்களுடைய பிஜிஎமும் உங்களுடைய சாங்ஸும் தான். அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஏன்னா ஒரு ஒரு நடிகனுமே நான் சொல்றாங்கல்ல, இந்த 30 வருஷம் வந்து மகேந்திரன் கிடையாது, எனக்கு பின்னாடி இந்த நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ், நிறைய டைரக்டர்ஸ், நிறைய ஹீரோஸ், நிறைய டெக்னீஷியன்ஸ், அவங்கெல்லாம் என்ன தூக்கி தூக்கி இவ்வளவு தூரம் வந்தது இந்த 30 வருஷம். ஸோ இதே மாதிரி ஒரு ஜேர்னில நீங்களும் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ்ல இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் மியூசிக். அண்ட் இந்த கேமராமேன் பயங்கரமான ஆளு, எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவர் பேர் எடுத்த உடனே தளபதி அப்படின்னு தான் நாங்கள் ரொம்ப செல்லமா கூடுவோம். ஸோ தளபதி ரத்னம்னா தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. உங்களுடைய ஃப்ரேம்ஸ் தானே என்ன அவ்வளோ அழகா வேலை பார்க்க வச்சுது, டு பி வெரி ஹானஸ்ட். ஏன்னா நிறைய ஒன்மூஸ் எங்க போகும்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆக்டர்ஸை தாண்டி டெக்னிக்கல் வாய்ஸ்ல தான் நம்ம அப்பமே மிஸ் ஆகும். டப்புன் லைட் வெதர் மாறும், ஷேடோ கிளவுடு வரும், டக்குன்னு லென்ஸ் மாத்தலாம் நினைப்பாங்க. ஸோ ஒரு 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 படம் ஃபாஸ்டா குயிக்கா சொன்ன டைம்ல சொன்ன பட்ஜெட்ல முடிக்கிறதுக்கு ஒரு டைரக்டரோட பிரெயின் எவ்வளவு முக்கியமோ, ஒரு கேமராமோட விஷன் அவ்வளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா நம்ம கொடுமுடியை நீங்க சூப்பரா காமிச்சிங்க, நம்ம கிராமத்தை நீங்க சூப்பரா காமிச்சிங்க, ஏகே அந்த கிராமத்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஐ கம் டு எங்களுடைய ப்ரொடியூசர் இந்த நரேந்திரன் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நீங்க அங்கிருந்து எங்களுக்காக வந்து ஃபண்ட் அனுப்பி நாங்கள் வேலை பார்க்கறதெல்லாம் வந்து அங்கிருந்து ரசிச்சுக்கிட்டு இன்னைக்கு இது வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஐ கம் டு ஏகே, உங்களுக்கு நான் கடைசியில வரேன். ஸோ டைரக்ஷன் டீம்ல வந்து ஏஎம்சி சுரேஷ், ஸ்ரீதர், ஜே கே, நரேந்திரன், ஜெய், கௌதம், சரவணன், ஆஷிஷ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நீங்க ஏன்னா ரொம்ப முக்கியங்க இந்த பசங்க, யாருக்குமே சினிமா பேக்ரவுண்ட் பெருசா தெரியாதுங்க. அந்த பசங்க நீங்க ஸ்டேஜ்ல மகேஷ் எல்லாம் பாத்திருப்பீங்க, அவனுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. அவனுக்கு இருக்க வேண்டிய ஒரே விஷயம்னா எங்க படம் நல்லா வரணும், நாங்க நல்லா வேலை செய்யணும். தூங்கினதே இல்லைங்க அந்த பசங்க, எவ்வளவு நாள் உழைச்சிருக்காங்க. நான் சொன்னேன் அந்த டிரெக்ஷன் டீம், அந்த குட்டி குட்டி பசங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பசங்க. தேங்க்யூ சோ மச் ஃபர்தர்டா. அண்ட் சிஜி வந்துட்டு வெற்றி செல்வன் ப்ரோ பண்ணியிருக்காரு, அண்ட் டிஐ வந்து ஸ்ரீகாந்த் ப்ரோ பண்ணியிருக்காரு சவுண்ட் டிசைன். அண்ட் கதம் சிவா கரெக்டா ப்ரோ, கதம் சிவா ப்ரோ பண்ணியிருக்காரு. அண்ட் மெனி மோர் அதர்ஸ். அண்ட் அண்ட் கெஸ்ட்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். ஏன் நம்மளோட குழந்தைங்க, ஐ அம் சோ ஹாப்பி.
லைக் நீங்க நல்லா பாருங்க, அவங்க தான் நாளைக்கு ஜென்ரேஷன். இன்னைக்கு அவங்க என் படத்தை ஆர்டர் லான்ச், ஐ மீன் இந்த ட்ரைலர் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு எதுவுமே ஃபியூச்சர் என்ன பிளஸ் பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த நேரத்துல. தேங்க்யூ சோ மச் பாய்ஸ். அண்ட் குழந்தைங்களுக்கு பொன்னிலா, கபிலேஷ், கிருத்திஷ், யோகஸ்ரீ, தீபேஷ், மணி, கனிஷ்கா, கர்ணா, மனிஷா, சபரி, தேங்க்யூ சோ மச் கிட்ஸ், தேங்க்யூ. யா அண்ட் என்னுடைய நான் நிறைய பேசுறேன்ல, நான் இப்போ ரெண்டரை நிமிஷத்துக்கு மேலே நான் என் பார்த்து எதுவுமே பேசினதில்ல, பட் ஐ வாண்ட் டு டாக், இங்கே நிறைய பேசணும். அண்ட் ஆர்டிஸ்ட் வரேன் ஸ்ரீனி, அண்ட் என்ன என்ன எதுவும் கோச்சிக்காதீங்க, நான் ஆர்டிஸ்ட். நம்மளாம் பரவாயில்ல, நாளைக்கு ஆடியன்ஸ் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா நம்மளை பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பிஹைண்ட் த ஸ்க்ரீன் யாருக்குமே தெரியாது இல்லையா. தேங்க்யூ ஸ்ரீனி, தேங்க்யூ. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏ இப்பா பின்னாடி எல்லாருமே இருக்கீங்க, தேங்க்ஸ்ப்பா, தேங்க்யூ. அண்ட் ஐ கம் டு காவ்யா. காவ்யா எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட், அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க அவங்க நான் நிறைய வாட்டி அவங்ககிட்ட பேசியிருக்கேன். லைக் நாங்கள்லாம் ஒரே ஜிம் தான், அண்ட் ஒரே இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால வியூஸ் டு மீட் இன் ஃபங்க்ஷன்ஸ். நான் எப்பவுமே அவங்ககிட்ட ஒரு தேர்ஸ்ட் இருந்திருக்கு, நான் நல்லா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் அந்த பொண்ணு வந்துட்டு சினிமாவில் தான் ஜெயிக்கணுன்ற ஆசை கூட கிடையாது, ஏன்னா அந்த பொண்ணு ஒரு ஃபைனஸ்ட் ஆர்கிடெக்ட், அவங்க ஒரு டிகிரி ஹோல்டர். அவங்க அவங்க நினைச்சாங்க தப்புன்னு போயிட்டு சூப்பராக வீடெல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு போயிடலாம், பட் அதையும் தாண்டி அந்த பொண்ணு சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. All the best and God bless you. Aarti, Aarti, shooting spot லே எதுமே பேசாது. எங்க எதுமே பேசாது. Aarti ரொம்ப நல்ல ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு ஆண்டர்பிரினர், நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. கேரளாவில் ஒரு ஒரு ஆண்டர்பிரினர், அந்த பொண்ணு ஒரு ஐகான், ஒரு விமன்ஸ் ஐகான். அந்த பொண்ணு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் இந்த ஆர்த்திக்காகவே கேரளாவில் எல்லாருமே எங்கள் ஏகே ஃபோன் பண்ணி தம்பி பொட்டி இந்த பக்கம் கேரளாவுக்கு அனுப்பிச்சிருங்க, நாங்களும் இங்கே போடுறோம் அப்படின்றாங்களாம். ஸோ வெரி ஹாப்பி. பாருங்க ஒரு ஆர்டிஸ்டோட பவரை பாருங்க, இன்னொரு லாங்குவேஜ்லேருந்து ஒரு இண்டஸ்ட்ரி டெக்னீஷியன்ஸ் வந்து அதை கூப்பிடுறாங்க கேட்குறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஆர்த்தி. And yeah, now I come to AK. AK, AK எனக்கு ரொம்ப க்ளோஸ், ஏன்னா நிறைய 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 அவர் பாவம், அவரு அவரு ஃபுல்லாக வந்துட்டு யோசிச்சு 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 தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஆடியோ ஒரு ஒரு ட்ரைலர் லான்ச்ல வந்துட்டு ஒரு டைரக்டர் கம் ப்ரொடியூசர் இவ்வளோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு தான் நான் பார்க்கறேன். ஏன்னா எல்லாருக்குமே பயங்கர ப்ரெஷர் இருக்கும், ஏன்னா இன்னும் 14th April வரப்போகுது. ஸோ ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். ஏகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். ஏகே ஏகே வந்துட்டு இந்த படத்தில் சந்திக்கும் போது ஒரு ஜஸ்ட் ஒரு டைரக்டரை தான் நான் வர்றேன் பார்த்தேன், பட் இன்னைக்கு ஆனால் வந்துட்டு ஹீஸ் மோர் தென் டைரக்டர். இன்னைக்கு நான் என்ன மாதிரி படம் பண்ணால் நல்லாயிருக்கும், நான் எப்படி பேசினா நல்லாயிருக்கும், நான் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நான் என்ன மாதிரி நான் அப்ரோச் பண்ணணும் ஸ்கிரிப்டை அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஏகே என் கூடியே இருக்காரு. இந்த ஒரு படம் இல்லை ஏகே, ஃபார் எவர் யூ ஹாவ் டு பி வித் மீ. ஏன்னா வந்துட்டு நோ மேட்டர் வாட், உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, எழுதி கொடுத்துட்றீங்களா. So thank you AK, love you so much AK. And Noble sir and Noble Mari, இப்ப முக்கியமா ரெண்டு பேர் பத்தி பேசணும். மாரி தலைமறைவா, எங்கயோ மாரி மாரி, தேங்க்யூ மாரி, தேங்க்யூ ஸோ மச் மாரி. ரொம்ப ஃபைனஸ்ட் ஒரு பர்சன் கிட்டே, ஒரு ஹியூமன் கிட்டே நான் வேலை பார்த்துருக்கேன் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது உன்னோட இடம் கிடையவே கிடையாது மாரி. யூ கோ பிளேசஸ், உன்னுடைய உன்னுடைய ஒரு 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 ஆர்வம், உன்னுடைய ஒரு தவிப்புக்கே நீ யூ கோ பிளேசஸ். தேங்க்யூ ஸோ மச் மாரி, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ கம் டு நோபல். நோபல் நோபலை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம், ஏன்னா நோபல் ஒரு பியூட்டிஃபுல் கிட், அவன் ரொம்ப செல்லமான ஒரு புள்ள, ரொம்ப நல்ல பையன், ஜாலியாக இருப்பான், ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான், ஒரு ஆக்டர் கிட்ட இருந்த மாதிரியே இல்லை. என்ன நிறைய பேர் என்கிட்ட இந்த படம் பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க, என்னப்பா மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸா, அப்படி தெரியுது உண்மையாவே வந்துட்டு எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. நான் பேக்கப் ஆன அப்புறம் கூட நான் மாறி நோபலின்னு தான் தேடிட்டே இருப்பேன், இதே எங்கடா இருக்கீங்க, ரூமுக்கு வாங்கடா ரூமுக்கு வாங்கடா அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ செல்லமான ஒரு பசங்க. வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ நோபல். அண்ட் வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் அண்ட் மீடியா அண்ட் யூடியூபர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். April 16 உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த ஒரு டேட், ஒரு ஆக்டருக்கு தமிழ் சினிமால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட், தமிழ் புத்தாண்டு. அந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த படம் ஸ்கிரீனுக்கு வருது. உங்களை மட்டுமே, மக்களை மட்டுமே நம்பி நம்பி இந்த படம் ஸ்கிரீனுக்கு வருது. கண்டிப்பா நீங்க எல்லாம் ரொம்ப ரசிப்பீங்க இந்த படத்தை. நான் ஏன் ரொம்ப ரொம்ப ரசிப்பீங்க அப்படின்னு சொல்றேன்னா, இந்த படம் நீங்க இதுவரைக்கும் பார்த்த ஒரு ஒரு ஃபார்ம்லயே இருக்காது. இது வேற ஒரு கோஸ்ட் மூவியா ஃபன்னியா இருக்கும்.